வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வானிலை அவதான நிலையத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து தென் திசையை நோக்கி காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இரண்டாயிரத்து 2023 முதல் சூரிய கிரணம் இன்று நிகழவுள்ளது. 2023 முதல் சூரிய கிரகணம் இன்று நிகழவுள்ளது. இந்த சூரிய கிரகணமானது காலை 7:04 ஆரம்பமாகி மதியம் 12:29 வரை நிகழும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மே 5 நிகழும் என்பதுடன் இது சூரிய கிரகணம் நிகழ்ந்து 15 நாட்களுக்கு பின்னர் ஏற்படவுள்ளது. மே மாதம் 5 இரவு 8:45 ஆரம்பமாகும் சந்திர கிரகணம் அதிகாலை 1 முடிவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் 14 நிகழும். அதேவேளை மேற்கு ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிகா மற்றும் ஆர்டிகா பகுதிகளில் புலப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆண்டின் 4வதும் கடைசியுமான சந்திர கிரகணம் அக்டோபர் 29 அதிகாலை 1:06 ஆரம்பமாகி 2:22 முடிவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தொடர்ந்தும் போராட்டமாகவே இருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மீண்டும் இலங்கை தேசத்தில் எமது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்ட முடியாதவர்களாக இருக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இன்றும் இந்த தேசத்திலே நாங்கள் எங்களுடைய பிரச்சினைக்கு, எங்கள் தேச பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியாதவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய மண்ணிலே காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தொடர்ந்தும் போராட்டமாகவே இருக்கிறது. இப்பொழுதும் அரசியல் கைதிகளாக விடுதலை செய்யப்படாமல் அவர்கள் சிறையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் சமகாலத்திலே இந்த மண்ணிலே பல இடங்களில் பௌத்த சிலைகள் நிறுவப்படுகின்றன, புத்த ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றன. குறிப்பாக கிளிநொச்சி மண்ணில் கூட உருத்திரபுரம் மற்றும் பூநகரி, பரந்தன் சந்தி போன்ற இடங்களிலே ஒரு ஆலமரத்தை, அரச மரத்தை வைப்பார்கள். அரச மரத்திலே புத்தர் சிலையை வைத்து அந்த இடத்தை அவர்கள் விஸ்தீரணம் செய்து கொள்வார்கள். இது மாங்குளத்திலும் இவ்வாறு புதிதாக ஒரு புத்தர் ஆலயம், இவ்வாறெல்லாம் எங்களுடைய மக்கள் வாழுகின்ற இடங்களிலே இப்பொழுது புத்தர் சிலை வைத்தலும் இடங்களை பறித்தலும் நடைபெறுகிறது. இந்த நிலைமைகள் மாற வேண்டுமானால் நாங்கள் போராடியே ஆக வேண்டும் ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஆகவே இன்றைய கால சூழல் என்பது இலங்கையினுடைய ஒரு அரசியல் நடவடிக்கையாக மாறியிருப்பது எங்களுடைய கவனங்களை திசை திருப்பது. மத
மத நிறுவனங்களை உருவாக்குதல், சிலைகளை வைத்தல் என்பதற்கூடாக உண்மையான தேசிய பிரச்சனையிலிருந்து எங்களை மாற்றி அமைத்தல், அந்த தேசிய பிரச்சனையிலிருந்து நாங்கள் வேறொரு திசைக்கு எங்களை கொண்டு செல்லுதல், இவற்றிலிருந்து நாங்கள் மாறி எங்களை அமைத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய சரியான சூழலை தகவமைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் எல்லோரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். எங்கே எங்கேயெல்லாம் தமிழ் சார்ந்த வரலாறுகள் அமையப்பெற்றிருக்கின்றனவோ, அந்த வரலாறுகள் சார்ந்த தொல்லியல் எங்கேயெல்லாம் அமையப்பெற்றிருக்கின்றனவோ அந்த இடங்களிலேயெல்லாம் இன்றைக்கு பௌத்த மதம் கட்டாயமாக அங்கே பரவி வருகின்ற ஒரு நிலைப்பாட்டுகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எம்முடைய தாய் நாடாக விளங்கக்கூடிய இந்த இலங்கை திருநாட்டிலே வடக்கிலே கிழக்கிலே மிக முக்கியமாக எம்முடைய சமயத்தினுடைய தொன்மைகள் பாரம்பரியங்கள் அளிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்கு எங்கெல்லாம் மக்களுடைய எழுச்சி சமயம் சார்ந்த எழுச்சிகள் எங்கே எங்கே இடம்பெறுகிறதோ அந்த இடத்திலே எம்முடைய சமயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு நாடளாவிய ரீதியிலே எல்லா இடங்களிலேயும் எம்முடைய சமயத்தினுடைய தேவைகள், எம்முடைய சமயத்தினுடைய மரபுரிமைகள், எம்முடைய சமயத்தினுடைய வரலாறுகள், எம்முடைய சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு சனாதன தர்மத்தினுடைய செயற்பாடுகளையும் அந்த வழிபாடுகளையும் குருமார்களாகிய நாங்களும் மக்களாகிய நாங்களும் பாதுகாக்கவில்லை என்று கேட்டால் எம்முடைய சமயத்தினுடைய நினைப்பாடு கேள்விக்குறியாக மாறிவிடும். ஏப்ரல் 25ஆம் தேதி இடம்பெற உள்ள வடக்கு கிழக்கு தழுவிய கடை அடைப்பு போராட்டத்திற்கு யாழ்ப்பாண வணிகர் கழகமும் ஆதரவை தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கட்சிகளின் அழைப்பில் எதிர்வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி இடம்பெற உள்ள வடக்கு கிழக்கு தழுவிய கடை அடைப்பு போராட்டத்திற்கு யாழ்ப்பாண வணிகர் கழகமும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் யாழ் வணிகர் கழகத்திற்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு வணிகர் கழகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் வணிகர் கழகம் அனைத்து கடைகளையும் பூட்டி பூரண ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தது. சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதி ராஜா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் ப கச்சதீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தீயணைப்பு வாகன சிலினுள் சிக்கொண்ட தீயணைப்பு படை வீரர் ஒருவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகன செயலினுள் சிக்கொண்ட தீயணைப்பு படை வீரர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். தீயணைப்பு வாகனம் ஹேண்ட் பிரேக் போடப்படாமல் தரைப்படத்தில் நிறுத்தப்பட்ட நிலையில் வாகனம் மெதுமெதுவாக நகர அதனை கண்ட தீயணைப்பு படை வீரர் ஒருவர் அதனை நிறுத்துவதற்காக கல்லொன்றை செல்லுக்குள் முன்பாக வைக்க முயன்றுள்ளார். இதன்போது செல்லுக்குள் அகப்பட்டு காயமடைந்தார். காயமடைந்த தீயணைப்பு படை வீரர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கைதடி விபத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு 9:30 இடம்பெற்றதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். கொடிகாமம் போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு உதவி போலீஸ் அத்தியட்சகராக கடமை புரிய குருநாகலையைச் சேர்ந்த 54 வயதுடைய ஆர் எம் குடரட்னை என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் மோதுண்டு வீதியில் வீழ்ந்துள்ளார். இதன்போது முன்னால் வந்த லொரி அவரை மோதி தள்ளியுள்ளது. சம்பவம் தொடர்பாக பேருந்து சாரதி மற்றும் லொரி சாரதி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு பவுனி குளத்தின் கீழான சிறுபோக நிச்சயக் கூட்டம் நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தைகிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வவுனிக்குளத்தின் கீழான சிறுபோக செய்கை தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுக்கும் கூட்டம் வவுனிக்குளம் நீர்ப்பாசன திணைக்கள மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் தலைமையில் நடைபெற்றது. 2023ஆம் ஆண்டு வவுனிக்குளத்தின் கீழான சிறுபோக செய்கையில் நெல் 204 ஏக்கர் அளவிலும் சிறுதானியம் 400 ஏக்கர் அளவிலும் பயிர் செய்ய தீர்மானத்தின் அடிப்படையில் இறுதி முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட காணியின் விஸ்தீரணம் 660 ஏக்கராக இருக்கின்ற போது இந்த ஆண்டு சிறுபோக செய்கைக்காக மொத்தமாக 604 ஏக்கர் மட்டுமே செய்கை பண்ணப்பட உள்ளது. காரணம், குளத்து நீரின் அளவு இம்முறை குறைவாக காணப்படுகின்றமையே. இதனடிப்பையில் எதிர்வரும் 24ஆம் திகதி நீர் வழங்கும் முதல் திகதியாகவும் விரைத்து முடிக்கும் இறுதி திகதியாக மே 15ஆம் திகதியும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன்
ஆகஸ்ட் 20ஆம் தேதி குளத்து நீர் பூட்டப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் காணி எஸ் குணபாலன், மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர், துணுக்காய் பிரதேச செயலாளர், பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், பவனிக்குளம் நீர்ப்பாசன பொறியியலாளர், நெக்டா நிறுவனத்தின் பணிப்பாளர், கமரள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். முட்டை குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டில் இன்று முதல் அமலாகும் வகையில் முட்டை கிலோ ஒன்றிற்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி வெளியாகியுள்ளது. இதற்கமைய ஒரு கிலோ வெள்ளை நிற முட்டை 880 ரூபாயாகவும், ஒரு கிலோ சிவப்பு நிற முட்டை 920 ரூபாயாகவும் அதிகபட்ச சில்லறை விலையாக நிர்ணயித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரம் வெள்ளை நிற முட்டை ஒன்று 44 ரூபாயாகவும் சிவப்பு முட்டை ஒன்று 46 ரூபாய் என்ற அதிகபட்ச சில்லறை விலைக்கும் விற்பனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிர்ணய விலைக்கு மேல் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்த விசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டாரில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட இரு பெண்கள் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்டாரில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட இரு பெண்கள் தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டிற்கமைய போலீசார் முன்னெடுத்திருந்த விசாரணைகளில் சந்தேக நபர்கள் 31 வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முறைப்பாடு செய்தவரினால் சந்தேக நபர்களின் கணக்கிற்கு பல தடவைகள் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் சுமார் 6 லட்சம் ரூபாய் வரையில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ளூராட்சி சபை நிதி முகாமைத்துவ டிப்ளமா கற்கனறையை பூர்த்தி செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை நிதி முகாமைத்துவ டிப்ளமா கற்கனறையை பூர்த்தி செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபையின் கட்டட தொகுதியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. UNDP நிதி ஆலோசனையில் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனமும் பொதுநிதி கணக்காளர் சங்கமும் இணைந்து குறித்த கற்கனறையை பயிற்றுவித்தன. 6 மாத காலப்பகுதியை கொண்ட குறித்த கற்கனறையை வடக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சியில் பணியாற்றும் 24 பேர் பூர்த்தி செய்தனர். இந்த நிகழ்வில் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டிரஞ்சன், இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவன பொதுப்பிரிவு தலைவர் வீணா கனக சபாபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வலிபுரத்தை அண்டிய பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி வலிபுரத்தை அண்டிய பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 வாகனங்களை சிறப்பு அதிரடிப்படையினர் கைப்பற்றியதுடன் சந்தேகநபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு கெண்டர் ரக வாகனத்தையும் ஒரு வடிரக வாகனத்தையும் சுற்றி வளைத்து குடத்தனை சிறப்பு அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளதுடன் சந்தேகநபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேரையும் எதிர்வரும் மே 2ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் கட்டளை இட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்துக்கு உட்பட்ட கடல்பரப்பில் உள்நாட்டில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேர் நேற்றிரவு மாவட்ட கடற்றொழில் நீதிவள திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஜெகநாதன் சுப்பராஜினி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் குறித்த 6 பேரையும் எதிர்வரும் மே 2ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. கிளிநொச்சி விவேகானந்தர் நகர் பகுதியில் வீட்டுக்கு அத்திவாரம் வெட்டும் போது மண்ணில் புதையுண்ட நிலையில் எறிகணை அடையாளம் காணப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி விவேகானந்த நகர் பகுதியில் கடந்த வாரம் வீட்டுக்கு அத்திவாரம் வெட்டும் போது மண்ணில் புதையுண்ட நிலையில் எரிகணை ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விவேகானந்த நகரில் தாய் தந்தையரை இழந்த சிறுவன் ஒருவருக்கு கொடையாளர் ஒருவரின் உதவி மூலம் வீடு அமைக்கும் பொருட்டு அத்திவாரம் வெட்டும் போது மண்ணில் புதையுண்ட நிலையில் எரிகணை ஒன்று அடையாளம் காணப்பட்டது. சம்பவந்திரமாக கிராம அலுவலருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் ராணுவத்தினர் கண்ணிவழியாற்றும் பிரிவினர் சென்று பார்வையிட்ட நிலையில் கடந்த 8 நாட்களுக்கு மேலாக குறித்த வெடிபொருள் அகற்றப்படாத நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்திவாரம் வெட்டுறதுக்கு நிலையம் பார்த்து தந்தாங்க. அப்போ குண்டு இருந்தது, வந்து எல்லாரும் பார்த்துட்டு போனவே இன்னும் அதுக்கு ஒரு ரீசன் எடுக்கிற மாதிரி இல்லை. போலீஸ்லேருந்து முழு பேரும் வந்து பார்த்தவே, எல்லாரும் வந்து பார்த்தவே அதுக்கு ஒரு ரீசன் எடுக்கிறோமே. நாங்கள் குழந்தை பிள்ளையில வச்சு கொண்டிருக்கிறோம், அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோதமாக கடலில் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நாயாற்று கடற்பரப்பில் வைத்து 4 படகுகளுடன் 8 மீனவர்களை கடற்றொழில் நீதிவள திணைக்களம் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையினை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கடந்த 17ஆம் தேதி மீனவர்கள் கடற்படை தளத்துக்கு முன்பாக போராட்டம் மேற்கொண்டு கடற்படையினருக்கு மனு ஒன்றை கையளித்தனர். இந்த நிலையில் கடற்படையினர் மற்றும் கடற்றொழில் நீதிவள திணைக்களம் ஆகியன இணைந்து மீனவர்களின் ஒத்துழைப்புடன் நாயாற்று கடற்பகுதியில் சட்டவிரோதமாக கடலில் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 4 படகுகளையும் 8 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புல்மோட்டை, கொக்குழாய், கறுக்குப்பனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இவர்கள் கடற்றொழில் நீதிவள திணைக்களத்தினால் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மீனவர்கள் 8 பேரும் தலா 1 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்களின் சான்று பொருட்கள் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நீதிவள திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத கடற்றொழிலை கட்டுப்படுத்த கடற்படையினருக்கு 25 படகுகளை வழங்குவதற்கு மீனவர்கள் நாங்கள் தயார் என முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளன தலைவர் எஸ் அருள்நாதன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு நாயாற்று கடற்பரப்பில் வச்சு 4 படகுகளை கைது செய்திருக்கிறார்கள். திணைக்களமும் கடற்படையினரும் இப்படகு சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையில் அப்படகினை அவர்கள் பிடித்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக எமது மீனவ சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து இன்றைக்கு நாங்கள் அந்த படகை இங்கு கொண்டு வந்து திணைக்களத்துக்கு முன்னால் கொண்டு வந்து இன்று நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனியாவது எங்களுக்கு இந்த நடவடிக்கை தொடர்ந்து செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், இன்று படகை பிடித்துவிட்டு இனி 4 மாதத்துக்கு பிறகு ஒரு படகை பிடிப்பார்கள், அது இல்லை தொடர்ந்து முன்னெடுக்க வேணும் கேட்டுக்கொண்டு, அத்தோடு இப்படையினருக்கு நாங்கள் பூரணமான எமது நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். அந்த அடிப்படையில் 4 படகு பிடித்தவுடனே இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் 200 ரூபாய்க்கும் விற்க இல்லாமல் தொழிலுக்கு செல்ல இல்லாமல் இருந்த நேரத்தில் இன்று 250 ரூபாய் அவர்களின் வலையில் படும் சாலை விற்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எமது கடற்படையினரும் தினக்கரமும் அமைச்சரும் உண்மையாக கவனத்தில் இருந்து தொடர்ந்து நடவடிக்கை செய்வதற்கு எங்கட சங்கங்கள ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கும். மட்டக்களப்பில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்கான பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான வியாழேந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. பிரதேச செயலாளர் வாசுதேவன் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச செயலக பிரிவில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள், முன்னேற்ற மீளாய்வுகள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள், சுகாதாரம், வீதி அபிவிருத்தி, நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு, மின்சாரம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், மாநகர ஆணையாளர், வைத்திய அதிகாரிகள், கல்வி திணைக்கள அதிகாரிகள், பாதுகாப்பு பிரிவினர், அரசு திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை அசஹரா வித்யாலயத்தில் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அம்பாறை கல்முனை கல்வி வலயத்துக்குட்பட்ட கல்முனை அசஹரா வித்யாலயத்தில் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் 70க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பாடசாலை அதிபர் மஜீதியா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாணவர்களின் பெற்றோர்களால் பாடசாலைக்கு அலுமாரி ஒன்றும் அன்பளிப்பு செய்யப்பட்டது.
நிகழ்வில் கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாக்கத் அலி பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றுக் குழு செயலாளர் MTM ஆரப் மற்றும் பாடசாலை அபிவிருத்திக் குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஊடகவியலாளர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொழில்நுட்ப மாற்று பயிற்சியில் கலந்து கொண்ட தொழில் முயற்சியாளர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொழில்நுட்ப மாற்று பயிற்சியில் கலந்து கொண்ட தொழில் முயற்சியாளர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மாணவ பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் மாகாண பணிப்பாளர் சீனா சிவகங்காதரன், மாவட்ட உதவி பணிப்பாளர் சீனா சசிகரன் ஆகியோரினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் அண்ணா சிவபாலசுந்தரன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் அவர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் யாழ் மாவட்ட அலுவலகத்தினால் 81 தொழில் முயற்சியாளர்களுக்கு பால் சார்ந்த உற்பத்தி பொருட்களை உருவாக்குதல் மற்றும் பழங்கள், மரக்கறிகள் போன்றவற்றிலிருந்து நீரகற்றல் போன்ற தொழில்நுட்ப மாற்றுப் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட செயலக உலக கணக்காய்வாளர், விவசாய பணிப்பாளர், மாவட்ட பிரதம பொறியாளர், ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மாகாண உதவி பணிப்பாளர், கைத்தொழில் அபிவிருத்தி சபை உத்தியோகர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் தராசினை நீக்குமாறு கோரி பகவந்தலாப தொழிலாளர்கள் பணி பரிஷ்கரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பகவந்தலாப பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பகவந்தலாப டியன்சின் பகவந்தலாப கீழ்பிரிவு மேல்பிரிவு ஆகிய தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை குழந்தை அளவீடு செய்யும் நடவடிக்கையிலிருந்து டிஜிட்டல் தராசினை நீக்குமாறு கோரி 11வது நாளாக பகவந்தலாப தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக பணி பரிஷ்கரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கடந்த 2 வருடங்களாக பச்சை தேயிலை குழந்தையை அளவீடு செய்ய தோட்ட நிர்வாகம் டிஜிட்டல் தராசினை பயன்படுத்தி வந்த போதிலும் தொழிலாளர்களின் தேயிலை குழந்தையில் தோட்ட நிர்வாகம் மோசடி செய்து வருவதாக தொழிலாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கடந்த வருடம் பகவந்தலாவ தோட்டத்தில் கடந்த 3 வருடங்களாக டிஜிட்டல் தராசினை முத்திரையிடாமல் ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளியிடமிருந்து 10 கிலோ பச்சை தேயிலை குழந்தை மோசடி செய்து வந்தது தொடர்பில் நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் அளவீட்டு திணைக்களத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் குறித்த டிஜிட்டல் தராசினை அளவீட்டுத் திணைக்களத்தின் அதிகாரிகள் பறிமுதல் செய்து நீதவான் நீதிமன்றில் வழக்கு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களிடம் இருந்து அதிக அளவிலான தேயிலை குழந்தையை அளவீடு செய்யும் சம்பவம் தொடர்பாக ஹெட்டன் தொழில் ஆணையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளியிடமிருந்து காலை குழந்தை அளவீடு செய்யும் போது 2 கிலோவும், மதிய நேரம் அளவீட்டுக்கு 1 கிலோவும், மாலை நேர அளவீட்டின் போது 1 கிலோவும், மொத்தம் 4 கிலோ மாத்திரம் தேயிலை குழந்தையை அளவிட முடியும் என ஹெட்டன் தொழில் ஆணையத்தின் ஊடாக எழுத்து மூலமான கடிதம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் தோட்ட நிர்வாகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் தோட்ட தொழிலாளர்களினால் பறிக்கப்படும் தேயிலை குழந்தையை தோட்ட நிர்வாகம் மோசடி செய்ய முயற்சித்து வருவதாக கூறி குறித்த டிஜிட்டல் தராசினை இடைநிறுத்தும் வரையில் தாம் தொழிலுக்கு செல்லப்போவதில்லை என தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டினர். பகவந்தலா பிளான்டேஷன்ல பகவந்தலா எஸ்டேட்ல எலக்ட்ரிக் திராசை, அதாவது டிஜிட்டல் திராசை கொண்டு போட்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் காலம், அது ஒரு 2 வருஷ காலமா நாங்களும் போராட்டம் பண்ணி 3 மாசம் 4 மாசம் போராட்டம் பண்ணி சரிவரல. யாரோ வந்து பேசி எங்களுக்கு அது ஒழுங்கான முடிவு இல்ல. என்ன செஞ்சோம், ரைட் எங்களுக்கு எங்க தலை எழுதுன்னு சொல்லிட்டு நாங்க அவ்வளவு பேர் வேலைக்கு போயிட்டோம். அந்த டிஜிட்டல் திராசிலே வேலைக்கு போயிட்டோம். திருப்பி கொஞ்ச காலம் வேலை நல்லா 2 வருஷ காலமா போயிட்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பிரச்சனை வச்சு ராத்த கூட பிடிக்காங்கன்னு சொல்லி திராசை வந்து கலட்டினாங்க. கலட்டி கொண்டு போயிட்டு இங்க உள்ள மேனேஜ்மெண்டையும் ஐயா மாரையும் பிடிச்சி அவங்க கூடுதல் ராத்த பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தி வழக்கு போட்டுருக்காங்க. ஏசிஎல்ஐயும் போட்டு வழக்கும் போட்டுருக்கு. அந்த வழக்கு வந்து எதிர்ப்பு 5ஆம் மாசம் 25ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. அண்ணன் மட்டும் எங்களுக்கு மத்த திராசுகள் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க, டிஜிட்டல் இல்லாத திராசை. அதுக்கெல்லாம் ஒரு 2 மாசம் காலமா நிரந்தரமா வேலை செஞ்சு நிம்மதி கூடுதலான சம்பளங்கள் அப்படி எடுத்த பிறகு இந்த மாசம் 11ஆம் தேதி தோட்ட முகாமையாளரும் இந்த பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் ஒன்னு சேர்ந்து மறுபடியும் அந்த டிஜிட்டல் திராசை கொண்டு வந்து எங்களுக்கு போட்டிருக்காங்க. அவ்வளவு தளர்வுமாறு தோட்ட பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சொல்றோம், தயவு செய்து எங்களுக்கு இந்த டிஜிட்டல் திராசு வேண்டாம். டிஜிட்டல் திராசு போட்டு எங்களோட உழைப்ப ஊதியத்தை மேனேஜ்மெண்ட் புரிஞ்சு குடிக்கிறாங்க. இதுக்கான ஒரு தீர்வை எங்களுக்கான தொழில் ஆணையாளர் நிர்ணயம் எல்லாம் சேர்ந்துமே பேசி ஒரு முடிவை தாருங்க. இந்த துறை வந்து எந்த விதமான ஒரு சலுகையும் செஞ்சு கொடுத்தது இல்ல. தோட்ட காடு எல்லாம் காடு, எல்லாம் காணியை பிரிச்சு கொடுத்துருக்காரு. அதாவது பிரச்சனை அதுதான் எங்களுக்கு. இந்த துறையிட்டு எங்களுக்கு பெரிய கஷ்டம் தான். காரணம் என்னன்னு கேட்டா எங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் நடந்தது இல்ல. வந்து 3.5 வருஷ காலமா நாங்க கஷ்டத்தான் படுறோம். ஏதாவது எடுத்து பேசினா எங்களை தோட்ட நிர்வாகம் வேலை ஒன்று பாட்டுது. கம்ப்யூட்டர் திராசுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே பழைய திராசுல தான் நிறுத்திக்கிட்டு இருந்தோம். புதுசாக
நாணய நிதியுடன் படிக்கையில் கச்சா திட்டத்தின் ஊடாக மாத்திரம் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். பொருளாதார கொலைகார்கள் இன்னமும் அதே பொறுப்புகளில் இருப்பார்களாயின் நாணய நிதியத்தை நாடிய முயற்சி பயன் அளிக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முதல் சாஞ்சித்தியா கத்திக்கிறீங்க அப்படியான பிரச்சனை தமிழ் மே ஆண்டு பிரதான ஆயிட்ட ஜாத்தியந்திர மூலிய அறுமுதல் கிவிஸ்ம அச்சம் கிரீம சமக பார்லிமெண்ட் பணத்தக்கேன அத்தர அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கே அந்த நிதியை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவு இல்லை. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கே அந்த நிதியை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவு இல்லையாயின் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்படும். சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு நாம் கூறினோம். சர்வதேச நாடுகளுக்கு சென்று கையேந்தும் அளவிற்கு பொதுஜன பெரமுன அரசாங்கம் நாட்டை வங்குரோத்து நிலையை அடைய செய்தது. எமது நாட்டிற்கு பொருத்தமான உபாய மார்க்கங்களுக்கு அமையவே நாணய நிதியத்தை நாடுமாறு கூறினோம். எனினும் நாணய நிதியத்தின் விதிமுறைகள் அனைத்தையும் ஏற்றுக் கொள்ள முடியாது. அதில் வரி கொள்கை முக்கியமானதாகும். வரி கொள்கையில் சிக்கல் நிலை உள்ளது. அரசு சொத்துக்களை விற்றல் தொடர்பில் பேசப்படுகின்றது. அதற்கான ஒழுங்குமுறை உள்ளதா? நாணய நிதிய உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு விட்டதன் ஊடாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொண்டு மேலும் வங்குரோத்து நிலையை அடைந்த நாடுகளும் உள்ளன. ஆகவே அரசாங்கத்தின் கையில் தான் இந்த விடயம் தங்கியுள்ளது. ஊழல் மோசடிகள் இன்னமும் நாட்டில் இடம்பெறுகின்றது. பொருளாதார கொலைக்காரர்கள் இன்னமும் அதே பொறுப்புகளில் இருப்பார்களாயின் நாணய நிதியத்தை நாடிய முயற்சி பயனளிக்காது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.